பெரிய கை ப்ரோ ஹை கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க மகிழ்ச்சி பேசுறேன் இப்போது ஒரு சோலோசோஸ் கோடம் இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு ரேங்கட் மேட்சாக இருக்கட்டும் அந்த மேட்ச்லலாம் வந்து நம்ம ஒரு அஞ்சு மேட்ச் விளாண்டோன்னா கண்டிப்பாக ஒரு பூயா அடிச்சிருவோம் நம்ம எங்கே அப்படி சொல்லலாம் தான் ஆசை ஆனால் ரேங்கட் மேட்ச்லலாம் அஞ்சு மேட்ச் விளாண்டாலுமே பூயாக கிடைக்க மாட்டேங்கிது ஒரு பத்து மேட்ச் விளாண்டால்தான் ஒரு பூயாக கிடைக்குது ஏன்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா லாபி வந்து நல்லா டஃப்பாக மாறிடுச்சு அதை விட ஒரு மூணு இல்லைன்னா ஒரு நாலு மடங்குன்னு வச்சுக்கலாம் நம்ம வந்து டோர்னமெண்ட்டை ஏன்னா எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே இந்த வீடியோ அவங்கள்கிட்ட பேச வரதுக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்தீங்கன்னா வந்து விளாட்றோம் 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 மேட்ச் எல்லா மேட்சுமே பார்த்தீங்கன்னா பயங்கர டஃப்பாக இருக்குது ஒரு மேட்ச் கூட பார்த்தீங்கன்னா வந்து எங்களால் வந்து சரியான ஒரு பற்ப பர்ப வரப்போகிறதுக்குதே இங்கிலீஷே ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பெர்ஃபாமென்ஸு வந்துருச்சு அதை கொடுக்க முடியல ஆனால் இந்த நாங்கள் விளாண்ட ஒரு ஆறு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான பர்ஃபாமன்ஸை கொடுத்தோம் மேட்சும் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக போயிருந்துச்சி அதில் ஒரு மேட்சை தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் இன்னைக்கு எடுத்து வந்திருக்குறேன் ஸோ வந்து ஆப்பனட்டே பார்த்தீங்கன்னா எல்லா டீமும் மிரண்டு போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து மிரண்டு போகிற மாதிரி விளாண்டிருக்குறோம் பயங்கரமாக விளாண்டோம் ஸோ அந்த ஒரு மேட்ச் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் டோர்னமெண்ட் மேட்ச் தான் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது இந்த வீடியோ புதுசாக வந்து பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம கீழே உள்ள சப்ஸ்க்ரேப் பட்டினாஸ் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா பதினொன்று பெல்ஏக்களை கிளிக் எங்களா என்னை பேச விடுகிறேன் என்ன பேச உடுகடி ஏண்டி விடிய டீம்கிட்ட போட்டு இப்படி அடிக்கலாமா வேறு யார் நம்ம சந்தோஷம் தான் அந்த திவானு பேர் வச்சிருக்க பையன் ஸோ நம்ம இந்த பொண்ணு அதாவது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்குவாடு போயிடுச்சு எங்கள் கூட தான் வந்தாங்க நம்ம ஆங்கிரி ஒன்றை பார்த்தீங்கன்னா எங்கள் பக்கத்தில் இறங்கல ஐயோ அடுத்து இன்னொருத்த வேற வந்துட்டானே ஆங்கிரி ஒன்றை பார்த்தீங்கன்னா வழக்கமாக மூத்த தான் இறங்குவோம் அவர் அந்த நினைப்பிலே போயிட்டாரு நாங்கள் வந்து அன்ஃபாலோ பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நான் இறங்கிட்டேன் சந்தோஷம் என்னை பார்த்துட்டு இறங்கிட்டா அவர் கவனிக்கல கொஞ்சம் லேட்டாக தான் இறங்கினார் நம்ம தளபதி வழக்கமாக பார்த்தீங்கன்னா தனியாக போயிட்டான் இந்த ஒரு வாழை என்னால் உடைக்க முடியாது நல்லாவே தெரியும் சரி பயப்பில் அந்த அந்த பாருங்களேன் அந்த மெடிக்கல் பர்சன் உங்களுக்கு காட்டேஜ் பார்த்தீங்கன்னா அது எங்க வெளியில வந்த மாதிரி தான் காட்டி சரி வெளியில வந்தான் பார்த்தா வீட்டுக்குள்ளே தான் இருக்காரு நல்ல வேலை ஒரு ஜன்னல் இருந்துச்சு செம்ம டேமேஜ் ப்ரோ அழிச்சிடுங்க ப்ரோ அப்படின்னு சந்தோஷம் சொன்னா இவனே அழிச்சு முடிச்சாச்சு சரி அழுத்தி முடிச்சுட்டு மெடிக்கிட்ட போகலாம் நம்மள்ட வேற ஆமோ இல்ல பன்னெண்டு ஆமோ தான் இருக்குது சக்குன்னு பாத்தீங்கன்னா வணக்கம்டா மாப்பிள்ள வணக்கம்டா மச்சான் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா ஒருத்தி ரூபா பாருங்க அவளும் வந்து பார்த்தீங்கன்னா ஆமோ முடிஞ்சிருச்சு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு ஸ்கேரை மாற்றி அடிப்போம் அப்படின்னு நினச்சேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை தான் நீங்களும் ஃபாலோ பண்ணணும் ஆமோ முடிஞ்சிடுச்சுன்னா டக்குன்னு ஸ்கேரை மாற்றி அடிங்க அதாவது லாங் ரேஞ்ச் எந்த கண்ணை வச்சிருந்தாலுமே சரி டக்குனு கண்ணை மாற்றி அடிச்சிருங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல நிகழ்வு நடக்கும் எத்தனோடு ஒரு ஹெச் பேர் ரெண்டு ஹெச் எஸ்கேப் எஸ்கே நினைக்கிறேன் இல்லைன்னா இந்த இடத்துல காலி தான் அவ்வளோதான் ஆமோ தேடின ஒரு நாற்பது ஆமோ கடந்துச்சு எங்கேயோ உள்ள அவள் கொண்டு வந்ததுல தான் கடந்துச்சு சரி அதை எடுக்கலான்னு பார்த்தேன் திரும்ப இவ்வளோ மாதிரி எவ்வளோ எவனாவது ஒருத்த வந்து ஜம்ப் பண்ணி குறிச்சிட்டு குதிச்சிருவோம் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட்டு சந்தோஷ ரிவ்யூ பண்ணிடலாம் அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தேன் பேசுறேன் ஆனா இங்கே பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அதுக்கான ஆமோ கிடைச்சிருச்சுங்க அதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஆப் பத்தி உங்களுக்கு பேசிக்கிறேன் இந்த ஆப்போட பேர் தான் பாத்தீங்கன்னா இந்த ஆப்போட லிங்க் பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி ப்ளூ கலர்ல காட்டும் போயிட்டு டவுன்லோட் பண்ணுவீங்க குரோம்ல தான் போகும் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இந்த ஆப்போட பிராண்ட் அம்பாசிடர் யார் அப்படி பாத்தீங்கன்னா நம்ம தல தோணி தான் சரிங்களா சோ நீங்க உள்ள போனோனே உங்களுக்கு 500 ரூபாய் ஒரு போனஸ் அமௌண்ட் கொடுப்பாங்க அந்த அமௌண்ட் வச்சு நீங்க வந்து நீங்க உங்க சொந்த காசை போடாதீங்க அவங்க கொடுக்கிற காசை வச்சு விளையாடுங்க சின்ன கேம்ல இந்த பாருங்க ஸ்னேக் கேம் அப்புறம் பாத்தீங்கன்னா கேரம் போர்டு நிறைய கேம் இருக்குது அது மட்டும் இல்ல நம்ம ஃப்ரீ ஃபயர் இருக்குது ஃப்ரீ ஃபயர்ல பாத்தீங்கன்னா வந்து நீங்க எந்த கேம் விளாடலாம் விளாடலாம் அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கேம் விளாண்டு உங்களால காசு ஜெயிக்க முடியலையா உங்களுக்கு அந்த கேம் பத்தி தெரியலையா தெரியும் அது கேரம் போர்டு அப்புறம் ஸ்னே கேம் எல்லாம் பத்தி தெரியாமலே இருக்கும் அதை கூட விட்டுருங்க ஃப்ரீ பேர் உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச கேம் அந்த கேம்ல பாத்தீங்கன்னா டோர் நடத்துறாங்க அவங்களே தனியா நடத்துறாங்க அதுல நீங்க ஒரு கிலோக்கு பத்து ரூபா பூ அடிச்சா நாற்பது ரூபா அப்படிலாம் தராங்க அது மட்டும் இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க ரெஃபர் பண்றது மூலியமா இந்த ஒரு ஆப் வந்து நீங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ண வச்சிங்கன்னா அது மூலியமாவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பணம் கிடைக்கும் கிடைக்கிற பணத்தை நீங்க போன்பே பே அது என்னது ஜிபே கூகுள் பே ஐயோ ரெண்டுமே ஒன்று தானா பேடிஎம் இது மூலயமா நீங்கள் எது மூலயமா வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்புறம் உங்களுக்கு நான் சொல்கிறது வந்து உங்க என்னோடய தனிப்பட்ட இது தான் சரிங்களா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா விட்டுருங்க கமெண்ட் செக்ஷனில் தான் லிங்க் இருக்குது சரி ஓகே அதாவது ஒரு ஆப்பை பற்றி வெறும் ஐம்பது செகண்ட் தான் பேசணும் ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து அதை தாண்டி நான் வந்து ஒரு தூரம் பேசிகிட்டு அந்த ஆப்லாம் வந்து ரொம்ப டேஞ்சரான ஆப்லாம் கிடையாது வேணும் சும்மா புதுசாக வந்து அந்த ஆப் வந்து நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள் விருப்பம்லாம் விட்டுருங்க சரிங்களா ஓகே இப்போ எங்களை போட்டு அடிச்சு பொலக ஆரம்பிச்சிட்டானுங்க நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா பேங்க் ரிவன் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து டவுன் ஆயிடுவார் அந்த இடத்துல ஒரு எம்ஐடி வச்சு பார்த்தீங்கன்னா ப்ளூ சோன் தான் ஒருத்தி ஒருத்தியா ஒருத்தனான்னு தெரியல சரியான அடி அடிக்கிறான் நம்மள்ட்ட சரி ஹெட்டு தான் உளுந்துருமா அவன் ஒரு புல்லெட் வந்து எனக்கு வந்துச்சு அதனால வாழை போட்டு மெடிக்கிட்ட போட்டு இந்த பக்கம் வந்துட்டேன் நம்ம ஆங்கிரி ஒன்று பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து டவுன் ஆயிட்டாரு நம்ம சந்தோஷத்தையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எச்சுபி கம்மியாக இருக்குது நல்ல வேலை அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டோக்கன் கொஞ்சம் இருந்துச்சு டோக்கன் இவெண்ட்டை இருந்துச்சா இல்லை நான் ஆல்ரெடி எடுத்து வந்தேன் நான் சரியாக பார்க்கலையே சரி ஓகே டோக்கன் இருக்குது இப்போதைக்கு நம்ம வந்து கார் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக போக வேண்டாம் கார் எடுத்துகிட்டு போய் ஒரே குத்தா குத்தி வெண்ணி விஷயம் ரிவியூ பண்ணிட்டு அப்புறம் நம்மளும் அட்டாக்ல இறங்கினோம் சந்தோஷம் தான் சாகலாம் ஆல்ரெடி ஒரு கில்ல அடிச்சுட்டான் ஒருத்தி இல்லைனா ரெண்டு பேர் தான் இருக்கணும் அங்கே பார்த்து முன்னாடி ஒருத்தன் இருக்கான் நான் இறங்கி அடிக்கலாமான்னு தான் பார்த்தேன் அது எங்கிட்டு போகிறது எனக்கு ரெண்டு மைண்ட் இருந்துச்சு வெண்ணி விஷயம் போய் ரிவியூ பண்ணுறதில் இறங்கி அடிக்கிறதான் சரி சந்தோஷம் கவர் கொடுத்துட்டுலாம் பார்த்தேன் நான் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் முடிச்சுட்டான் கடைசியாக பார்த்தீங்கன்னா இவரையும் ரிவியூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு இட்லிஸ்ட் போட்டேன் இங்கே தான் பக்கத்தில் நிற்கணும் பேலன்ஸ் உள்ள ஆள் அப்படின்னு பார்த்தா பைபிள் பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்கிறான் அவன் இப்போ அவனோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோதான் முஞ்சிச்சு அப்படின்னு நினைச்சுருப்பான் சரி ஓடிடலான்னு பார்ப்பாங்க அவங்க வரதுக்குள்ள ஆனால் நம்மள்ட்ட இருக்குது என்ன அவ்வளோ பஸ்ட்டாக வரானுங்க ஒரு லே கார் எடுத்துகிட்டு வரானுங்க போல அப்படின்னு அவன் வந்து கெஸ்ட் பண்ணியிருப்பான் டீம்மேட்டும் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க எல்லாருமே ஒரு பதட்டத்தோட தான் இருப்பாங்க இந்த இடத்துல அடிச்சிருப்போம் எப்படியாவது அடிச்சிருப்போம் ஆனால் அந்த இடத்துல டவுன் ஆகி செத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க மனநிலை எப்படி இருக்கும் ஏன்னா அந்த இடத்துல நாங்கள் நிறைய அந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்படி சொல்றது அந்த ஒரு நிலைமையில நாங்கள் நிறைய தாட்டி இருந்துருக்கோம் கரெக்டாக சொல்லிட்டேன் இப்போ எத்தனை கிலோ அடிச்சிருக்கும் நாலு கிலோ அடிச்சிருக்கும் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அதாவது கில் அடிக்கிறது பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லல கில் ஒரு கில் அடிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் தான் நம்ம நாலு கிலோ அடிச்சிருக்கிறோம் இப்போ நான் கில் அடிக்கிறது மட்டும் விஷயம் இல்லை டீமேட்ஸ் எல்லாம் மொத்தமாக சேர்ந்து கில் அடிச்சாங்கன்னா அந்த கில்லெல்லாம் எல்லாம் ஒவ்வொரு கிலோ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பாயிண்ட் ஸோ அந்த பாயிண்ட் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் எத்தனை பேர் என்ன வந்து இருபது அப்படிலாம் நினைக்கிறேன் அலைவெல்லாம் கம்மியா இருக்குன்னு நினைக்காதீங்க இருபத்தி ரெண்டு பேர் தான் காட்டுது ஆனால் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ எங்கேயோ சோலோ சோலோட்டோர் போட்டோ இல்லை வந்து எங்கேயோ உட்காந்தோ கடைசி நேரத்தில் தூக்கி விட்டுருவோம் அலைவு பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு ஏறும் இப்போ இந்த இடத்துல ஒரு டீம் இருக்கு லான்ச் பேட போட்டு போயிட்டு இருந்தாங்க நாங்க வரும்போது மேப்லேயே பார்த்துட்டோம் பெரிய ட்ராப் எடுத்துட்டு இருந்தாங்க அப்புறம் அந்த இடத்துல ரிவியூ பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ரிவியூ ஆகி இறங்கி ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா ட்ராப்ல இருந்து எடுத்து அதாவது ஒருத்தன் ரிவ்யூ பண்றான் ஒருத்தன் ட்ராப்ல இருந்து லூட் எடுத்து எல்லாம் பக்கா செட்டிங்காக இருக்காங்க சந்தோஷம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அடி வாங்கிடுவான் நான் வந்து மேக் வச்சு ஹெட்டு கொடுத்துட்டேன் ஆனா பாத்தீங்கன்னா அவன் அடி வாங்கிட்டு நம்ம சந்தோஷம் போயிட்டு டவுன் பண்ணிட்டான் ரிவ்யூ பண்ண போலாம் பார்த்தா ஊசி பைபிள் இவன் தான் வச்சிருக்கான் புரியுதுங்களா ஏர்ட்ராப் பெரிய ஏர்ட்ராப்ல இருந்து எடுத்தது தான் வேற ஒன்னும் இல்ல மேக நல்ல வேலை மேகு நல்ல கண்டு தாங்க எனக்கு நான் மேக மேகை குறையே சொல்ல மாட்டேன் எம்டனா மேகன்னு பார்த்தா ரெண்டு கண்ணுமே நல்ல கண்ணு தான் அழுத்தி பிடிக்கிறது சூப்பர் கண் மேக டிராக கூட அடிக்கலாம் அப்புறம் ட்ரகோனு பைசனு நீங்க சாட் ரேஞ்சில் வந்து ஐயோ இவனுக்கு வேற நம்ம ஆள் போட்டு கொடை கொடன்னு குடஞ்சி இந்த ஒரு தருணத்துலேயே பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு க்ரோஸ் ஆர்த்து வந்து பாத்தீங்களா சரி நம்ம இந்த இடத்துல சந்தோஷம் ஏற விட்டுட்டு நம்ம நேடு போடுன்னு பார்த்தேன் சந்தோஷம் ஏறி போயிட்டு அங்கே ரஷ் பண்ண போயிட்டு தான் நேடு போடுறேன் பைப்ல ஒருத்தன கூட டேமேஜ் போக மாட்டேங்குது இந்த இடத்துல நம்ம நேடு வேலை செய்யல வேற லான்ச்சர் தூக்கி போறான்டா எனக்கே லான்ச்சர் தூக்கி போறாடா அவனும் ஒரு லான்ச்சர் பிளேயரை தான் இருக்கணும் ஏன்னா நேடு வச்சிருப்பான் கண்டிப்பா நேடு பவர் வச்சிருந்திருப்பான் அது என்னது அல்வோரா பவர் வச்சிருந்திருப்பான் இந்த இடத்துல தான் நம்ம நேடு வேலை ஆனா போக போக பாத்தீங்கன்னா வந்து கடைசி நேரத்துலலாம் வந்து வெறித்தனமா இருக்கும் நான் சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தேன் அந்த ஏதோ சொல்லிட்டு இருந்தேனா ஷார்ட் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மேக் எடுக்கலாம் பைசன் எடுக்கலாம் எம்டன் எடுக்கலாம் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வந்து ட்ரகோன் எடுக்கலாம் ஃபஸ்ட்டு ட்ரகோன் கிடச்சா எடுத்துருங்க அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மற்றக்கெல்லாம் அதுக்கப்புறம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா எம்பி ஃபைவ் ட்ரிபிள் சிப்பு போட்டு வச்சுங்க லாங் ரேஞ்ச் வந்து விஎஸ்எஸ் ட்ரிபிள் சிப்பு உட்பேக்கர் ஏசிஐட்டுனு ட்ரகனோ எஸ்கேஎஸ் க்ரோஸா அப்போலாம் பார்த்தீங்கன்னா க்ரோசாலாம் எடுத்துகிட்டு அவ்வளோதான் க்ரோசாக்ஸ்லாம் கிடச்சிட்டா அவ்வளோதான் வேறு லெவலில் இருக்கும் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா வச்சிக்கலாம் அந்த குரோஸ் அந்த ஏஆர் மேக்ஸின் போட்டு அடிக்கும்போது பயங்கரமா இருக்கும் அதை சைலன்ஸ் போட்டு அடிச்சோம்னா தலக்குன்னு தான் போய் விழுவுது அவன் மேலே இதே சைலன்சர் போடாமல் அந்த தேர் லெவல் மேக்ஸ் அதுவே கொடுத்துருவாங்க தேர் லெவல் அந்த மசில் ஏர்ட்ராப்லேயே கொடுத்துருவானுங்க அதை போட்டு அடிக்கும்போது டம்முட்டு மூணு டம்முட்டு மூணு அடி விழுவான் அவன் மேலே ஆளுலாம் வெறுத்துருவானுங்க ஏன்னா அந்த மாதிரி அடி விழுவான் இப்போலாம் அந்த லூட்டுங்க பஞ்சமே கிடையாதுங்க ஏன்னா ஏர்ட்ராப்புன்னு நிறைய உழுவுது இந்த இடத்துல நான் வந்து நேற்று தான் வாங்க வருவேன் நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா நிறைய போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தான் ரெண்டு பேரும் அவன் நூறு புள்ளட்டு நான் பார்த்தீங்கன்னா குரோசா போட்டு வச்ச பாருங்கள் எவ்வளோ டேமேஜ் சும்மா சர்ற மாதிரியே போனுச்சு ஆள் ஆனால் வெறுத்துருப்பான் அந்த இடத்துல இந்த இடத்துல நாங்கள் ஜோன் நாங்கள் அந்த பக்கம் போக தான் பார்த்தோம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட லான்ச் பேட் இருந்துச்சு ஏன்னா அந்த நாங்கள் கில் அடிச்ச மாதிரிலாம் அவங்ககிட்ட எல்லாம் லான்ச் பேட் இருந்துச்சு நம்ம ஆங்கில ஒன்று கொடுக்குறா பார்த்தீங்களா நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நான் மைக் ஆஃப் பண்ணிக்கிற போது எனக்கு கடைசி நேரத்தில் அந்த அட்டாக் எடுக்கும் எடுக்கும்போதுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம செப் ஒன்று கேட்காது அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் மைக் ஆஃப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன் மைக் ஆஃப் பண்ணிட்டு பார்த்தீங்களா நீங்கள் அதை ஜூம் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும் இதுக்கப்புறம் தண்ணி ஜோனு இந்த பக்கம் வந்துச்சுன்னா நம்ம இங்கே இருப்போம் அந்த பக்கம் வந்து லான்ச் பேட் போட்டு போகலான் இருந்தோம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எவனும் இந்த பக்கம் இல்லை எல்லாருமே அந்த பக்கம் தான் இருக்கானுங்க நம்மளே முன்கூட்டியே போய் முடிச்சிருவோம் ஃபைட்டு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஏறி செம்மையாக ஒருத்தன் டேமேஜ் கொடுப்பேன் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எவனோ ஒருத்தன் செம்மையாக டேமேஜ் கொடுத்துட்டான் அவன் டவுன் ஆகிட்டான் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு மெடிக்கிட்ட கம்மியாக இருக்குது மெடிக்கிட்ட போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலான் இருப்பேன் நம்மளால எவ்வளோ ஸ்கைல விடுறாங்க நான் ஒருத்தன் தான் இருக்கான் நினச்சேன் ஆனால் ஒருத்தன் கிடையாது மொத்தம் பார்த்தீங்கன்னா நாலு பேருமே இருக்கானுங்க அந்த இடத்துல நாலு பேரா மூணு பேரும் தெரியல இப்போ நம்மளே பார்த்துணும் வெயிட் பண்ணுங்க எனக்கு மறந்துருச்சு நான் வந்து ஒரு வாழ் இந்த சைடு போட்டுட்டு எவனாவது இந்த சைடுலேருந்து நம்மள வந்து அடிச்சிடக்கூடாது இல்லைங்களா அதுக்காக தான் ஒருத்தன் பார்த்தேன் அந்த ஓடுறான் இந்த சைடு ஒருத்தன் ஸ்கோப்பில் பார்த்தா இந்த சைடு ஒருத்தன் தெரியுறான் எவனையுமே நல்லா அடிக்க முடிலங்க இது என்ன ஒரு கூத்து அப்படின்னா இடத்துல இவ்வளோ பேர் இருக்கானுங்க நம்மளுக்கு ஈஸியாக அடிச்சா கில்லு எடுக்கலாம் ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா உடைக்க முடியாத வால் வச்சுருக்கானுங்க நம்மள்ட்ட ஸ்கைல எதுவும் கிடையாது எதுவுமே கிடையாது அதனால வந்து க்ரோ இருக்குது கேரக்டருக்குள்ளே இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த வாழை உடைக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட எதுவும் கிடையாது அதனால பார்த்தீங்கன்னா குரோஸா வந்து அவ்வளோ சீக்கிரம் அடிச்சு உடச்சிடாது அது அந்த நூறு ப்ளட்டு இருந்தால் ஓகே இல்லைன்னா எம் சிக்ஸ்டி அது மட்டும் தான் இல்லைனா வந்து எம்ஐ டிப்பிருக்கணும் ட்ரகனோ ஒய் இருக்கணும் எல்லாரும் சேர்ந்து அடித்தா மட்டும் தான் வாழ உடைக்க முடியும் ஆனால் அந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கில்லு கூட கிடைக்கலங்க சரி இந்த இடத்துலயாவது கிடைக்குமான்னு பார்த்தேன் நைட் தூக்கி போட்டேன் ஒருத்தன் வந்து டவுன் ஆகிட்டான் இன்னொருத்தவங்களுக்கு நல்லா டேமேஜ் போணுச்சு அப்போ ஒரு கிலோ வந்துருச்சு இன்னொரு கிலோ வந்துருமா 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 வந்துருச்சுங்க வந்துருச்சு ரெண்டு கில் வந்துருச்சு நேடை போட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கில் எடுத்தாச்சு கில் அந்த கில் வந்தால் மட்டுந்தான் நம்ம பயங்கரமா எடுத்தோம்னு சொல்ல முடியும் இல்லைனா வந்து அப்புறம் எப்படி சொல்ல முடியும் சரி ஓகே ஒருத்தன் தான் இருக்கிறான் பார்த்துட்டேன் ஆளை பார்த்துட்டேன் நான் வாழ் போறேன் அவன் அடிப்பான்னு தெரியும் அவனோட மைண்ட்லேருந்து யோசிச்சிட்டேன் கரெக்டாக நம்ம ஓடி வரும்போது அவன் அடிப்பான்னு எனக்கு தெரியும் அதனால வாழை போட்டேன் நல்லா டேமேஜ் போயிருக்குது இப்போ நம்ம ஆளுங்க அடிச்சிருவாங்க ஆல்ரெடி நான் ஒரு எகிரி ஒரு சும்மா தான் வைப்பேன் அதில் வந்து சோனியா விழுந்துடும் திரும்பவும் பார்த்தீங்கன்னா நான் அந்த அழுத்திருவேன் டவுன் ஆயிடுவேன் கிள்ளு எனக்கு தான் வரும்னு நினச்சேன் இந்த நேரத்தில் பயங்கரமாக ஒரு பைரேட் அமௌண்ட்டை போட்டு சோழிய முடிச்சாச்சு ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு மேட்சில் பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு வந்து அமௌண்ட்டை போட்டு அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மொத்த பேருக்குமே நீங்கள் எங்களை அடிச்சு எமௌண்ட் போட்டால் நாங்கள் உங்களை அடிச்சு அமௌண்ட் போடுவோம்டா அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஹாஸ்ட்டிக்கே தெரியுற மாதிரி அதான் அந்த மேட்சை நடத்தின பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியிற மாதிரி காட்டினேன் திருவழிக்கு மக்களே இந்த வீடியோ தொடர முடியுது இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா ஒரு கிரீன் கலர் கொடுத்துருப்போங்க நல்லா இல்லைன்னா ஒரு பிளாக் கலர் ஹார்ட்டு கொடுத்துருப்போங்க ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துட்டு போகும் மறந்துடாதீங்க பை கைஸ் அண்ட் லவ் யூ லவ் யூ டு ஆல் போயிட்டு வரேன் பை சின்ன சேனல் இருக்கு எதா இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ண தட்டிடுங்க அவங்களுக்கு ஒரு ஒரு அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க